காதல் மன்னனாக திரையுலகில் இருந்தவர் கமல்ஹாசன். இவர் முதலில் வாணி கணபதி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் இருவரும் 10 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்து வந்த நிலையில் அதன்பின் விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர். இதன்பின் நடிகை சரிகாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்கள்தான் ஸ்ருதி ஹாசன் மற்றும் அக்ஷரா ஹாசன். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்த நிலையில் அதன்பின் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்தார்கள். கமல்ஹாசன் காதலித்த பெண்களில் ஒருவர் நடிகை ஸ்ரீ வித்யா. இவர்கள் இருவரும் காதலித்தது திரையுலகம் அறிந்த விஷயம்தான். இவர்கள் இருவரும் சேர்ந்து நடிக்கும் போது காதல் மலர்ந்துள்ளது. ஆனால் ஸ்ரீ வித்யாவின் தாய் இந்த காதலுக்கு சம்மதம் தெரிவிக்காத காரணத்தினால் இருவரும் பிரிந்துள்ளனர். கடந்த 2006 புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருந்த நடிகை ஸ்ரீ வித்யா இறுதியாக கமல்ஹாசனை பார்க்க வேண்டும் என மரணப்படுக்கையில் ஆசைப்பட்டுள்ளார். அப்போது கமல்ஹாசன் ஸ்ரீ வித்யாவை நேரில் சந்தித்து கண்ணீர் விட்டு அழுததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தொகுப்பாளினி டிடி தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கமல்ஹாசன் ஸ்ரீ வித்யாவுடனான காதல் குறித்து பேசினார். இதில் ஸ்ரீ வித்யா என்னுடைய அன்பு காதலி, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என வெளிப்படையாக தொகுப்பாளினி டிடியிடம் கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.